ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் TNBC Winner சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு அருமையான பார்ட் டைம் வேலை வாய்ப்பு பார்க்கப் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீ சஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து மறக்காமல் சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொரோனா பேண்டமிக்கில் நிறையா பேருக்கு வேலை இல்லாமல் இருக்குது ஸோ இந்த சுச்சுவேஷனில் இந்த பார்ட் டைம் ஜாப் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த ஜாப்புக்கு பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் ஆகட்டும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை பிரைவேட் கம்பியில் வேலை பார்த்துக்கிட்டு அடிஷனல் இன்கம் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான வேலை வாய்ப்புன்னு சொல்லலாம் ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆயிருந்தா போதும் இந்த ஜாபுக்கு எஜுகேஷனல் நாலேஜ் அப்படின்னு எதுவும் தேவையில்லை ஆண் பெண் அப்படின்னு ரெண்டு பேருமே தாராளமாக அந்த வேலையை பார்க்கலாம் இந்த ஜாபுக்கு முக்கியமாக நம்ம முதலீடு போடணும்னு எந்த அவசியமும் கிடையாது நீங்கள் போடுற ஒர்க் எஃபர்ட்டை பொறுத்து மாதம் பதினஞ்சாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் வீக்லேருந்தே சம்பாதிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்களே ஃப்ரீயாக ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க இந்த ஜாப்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் விருப்ப இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிற வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் அனவுன்ஸ் பண்ணிருக்க வேகன்சி பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி வந்து டென்த்து ப்ளஸ் ஏதாவது டிகிரி ஏதாவது நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா ஓகே சேலரி வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாமே இருக்கும் ஹவுஸ் ரெண்ட் எல்லாமே கொடுத்துருவாங்க அப்படின்றத சொல்லிருக்காங்க ஓகேங்களா இதுக்கு ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி டூ அது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த நோட்டிபிகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்ன எலிஜிபிலிட்டி எல்லாமே நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் இது என்எல்சியில் வந்து வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நெய்வேலி அங்கேருந்து ஓகேங்களா இதுக்கு வந்து என்ன எடுக்க போறாங்க அப்படின்னா நர்ஸு டயாலிசிஸ் டெக்னீஷியன் ஃபிசியோதெரபிஸ்ட் மேல் நர்சிங் அசிஸ்டன்ட் ஃபீமேல் நர்சிங் அசிஸ்டன்ட் எமெர்ஜென்சி கேர் டெக்னீஷியன் ஓகேங்களா நர்ஸ்லாம் வந்து டுவெண்ட்டி வேகன்சிஸ் இருக்குது ஸோ இதில் வந்து என்ன எலிஜிபிலிட்டி கேட்குறாங்க அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கணும் அப்படின்றாங்க இல்லைனா டிஜி என் அந்த இது படிச்சிருக்கணும் ஏதாவது வந்து ரகனேஸ் யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வந்து டயாலிசிஸ் டெக்னீஷியனுக்கு வந்து என்ன அப்படின்னா டயாலிசிஸ் டெக்னாலஜி வந்து நம்ம பிஎஸ்சியில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்றாங்க இப்படி ஒவ்வொ இப்போ மேல் நர்சிங் அசிஸ்டன்ட் அவங்களாம் வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் ப்ளஸ் எதாவது வந்து பார்த்தும் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எக்ஸ்ட்ரா என்ன அப்படின்னா ஒன் இயர் வந்து நீங்கள் பேராமெடிக்கலில் வந்து ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்றதே அவங்க சொல்கிறாங்க இவங்களுக்குலாம் வந்து டென்த்து தான் எலிஜிபிலிட்டி ஓகேங்களா செலெக்ஷன் மோட் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட்டு பிளஸ் நம்மளுடைய பர்சன்டேஜ் வைஸ் மார்க் வச்சு வெயிட்டேஜ் வச்சு அதையும் இது பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து நமக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் வந்து ஃபிஃப்டி எயிட் அதுக்குள்ளே தான் நம்ம இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த ரிசர்வேஷன் ரிலாக்ஸேஷன் அதெல்லாமே கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து மெத்தட் ஆஃப் செலக்ஷன் அப்படின்றது என்ன இருக்குது அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட் வந்து எவ்வளோ வைப்பாங்க அப்படின்னா ஹண்ட்ரட் மார்க்ஸ் வச்சு அதை வந்து ஃபிஃப்டிக்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய மார்க் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து அந்த வெயிட்டேஜ் பார்த்து டென்னுக்கு கன்வெர்ட் பண்ணி டோட்டலி வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வைப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து காமன்சேஷன் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா இயர்லி வந்து கேஷுவல் லீவ் வந்து டுவெல் டேஸ் லீவ் கொடுத்துருவாங்க பிஎஃப் கண்டிப்பாக பிடிப்பாங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த என்எல்சியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு என்னென்னலாம் வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அதை வந்து நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க அடுத்து வந்து என்ன அப்படின்னா ஹவுஸ் ரெண்ட் எல்லாமே வந்து அவங்க அளவு கொடுத்துருவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இது வந்து அந்த பர்சன்டேஜ் வைஸ் எந்த கேட்டகிரி எந்த கம்யூனிட்டிக்கு வந்து எத்தனை பர்சன்டேஜ் ஒதுக்குவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன இருக்கணும் அப்படின்னா நேஷ்னாலிட்டி வந்து இந்தியன் இருக்கணும் அவங்க தான் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டுருக்காங்க அடுத்தது வந்து என்ன அப்படின்னா இது வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா அவங்க வெப்சைட்டில் தான் போய் நம்ம அப்ளை பண்ணணும் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் என்எல்சி இந்தியா டாட் இன் அதில் தான் நம்ம போய் அப்ளை பண்ணணும் இதுக்கு வந்து என்ன உங்களுக்கு எதாவது அப்ளை பண்ணும்போது டவுட் ஏதாவது இருந்தால் மேலே வந்து ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து நீங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா வந்து உங்களுடைய மெய் அவங்க ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மெயிலில் காண்டாக்ட் பண்ணியும் நீங்கள் வந்து அவங்ககிட்ட டவுட்ஸ் எல்லாமே கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஓகேங்களா அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சொ என்ன எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வேலிடான மெயில் ஐடி இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்து கடைசி பாயிண்ட் வந்து லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி டூ மே அதையும் சொல்லிட்டாங்க இதுக்கு வந்து என்னென்ன சர்டிஃபிகேட் கேட்குறாங்க அப்படின்னா நம்மளுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நம்மளுடைய பர்த் சர்டிஃபிகேட் பிறந்ததுக்கு ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்டு ஆதார் கார்டு ப்ரூஃபு அதுக்கப்புறம் நம்மளோட சர்டிஃபிகேட்ஸு ப்ரூஃபு நம்ம வந்து இந்தியன் நேஷனாலிட்டி தான் அப்படின்றத ஏதாவது ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரூஃபு அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு நீங்கள் வந்து டிசபிலிட்டி பீப்புளாக இருந்தீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு வந்து பிடபிள்யூபிடி சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் அந்த மாதிரி ஏதாவது வந்து நீங்கள் ஒன்று கோட்டா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரூஃப் அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதோட இந்த பிடிஎஃப் முடியுது ஸோ இது வந்து லாஸ்ட் டேட்டு சப்மிட் பண்ணுறது ஓப்பனிங் டேட்டு எல்லாமே டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ இந்த பிஎஸ்சி நர்சிங் முடிச்சவங்கலாம் யாராவது இருக்கீங்க அப்படின்னா கேர்ள்ஸ்லாம் யாராவது நிறைய பேர் இருப்பீங்க ஸோ அவங்க எல்லாருமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணுங்க ஓகேங்களா கண்டிப்பாக வந்து அவங்க இந்த கோவிட் சுச்சுவேஷன் இருக்கிறதுனால வந்து உடனே வந்து வேக்கன்சி போடுற மாதிரி தான் வந்து இந்த பிடிஎஃப்ல ஸ்டார்டிங்கில் வந்து நோ இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க உங் உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பிஎஸ்சி நர்சிங் அந்த மாதிரி முடிச்சிருக்காங்க இந்த மேல் நர்சிங் அசிஸ்டன்ட்லாம் வந்து ஒன் இயர் வந்து பேரா மெடிக்கல் சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலே போதும்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நாளைக்கு வந்து வேறு ஒரு இன்ஃபர்மேஷனோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்